ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஆனால் யாரும் அதில் இமேஜ் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கிளாரிட்டி கம்மியாகும், எம்பி கம்மியாக போகும்ட்டு. அதனால் எப்படி இமேஜ் வந்து ஒரிஜினல் கிளாரிட்டியோட ஒரிஜினல் எம்பியோட எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ளூடூத் காமிக்காமல் எப்படி அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இமேஜ் வந்து நம்ம ஃபோனில் எவ்வளோ கிளாரிட்டியில் இருக்கோ அதே கிளாரிட்டியில் வந்து சென்ட் பண்ணுறவங்களும் போகணும் அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் அட்டாச் ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு கேலரின்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போகும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் இருக்கும். டாக்குமெண்ட்லேருந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கிளாரிட்டியில் ஃபோட்டோஸ் இருக்கோ அதே கிளாரிட்டியில் போகும். நெக்ஸ்ட்டு வந்து யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ப்ளூடூத் காமிக்காமல் எப்படி அந்த மெசேஜ் ரீட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் ஆப்ஷனில் வந்து ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்குள்ள வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் டிக் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் அன்டிக் பண்ணணும். கிளிக் பண்ண அன்டிக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ரீட் பண்ணிங்களா என்னான்னு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ப்ளூடூத் எதுவுமே காமிக்காது, டபுள் கிரே டிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணாலும் உங்களோட மெசேஜும் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் தேவையானப்போ மட்டும் நீங்கள் வந்து இது ஆப்ஷனை அன்டிக் பண்ணிவிட்டு அப்புறமெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கிறதா ரொம்ப நல்லது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எல்லோரும் ஃபோட்டோஸ் அனுப்பலாம், வீடியோஸ், சாங்ஸ், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எது வேணாலும் சென்ட் பண்ணலாம். ஆனால் கேம்ஸ், வால், அப்ளிகேஷன் எல்லாம் சென்ட் பண்ண முடியாது. அது எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கேம்ஸ் அப்ளிகேஷன்லாம் சென்ட் பண்ணுறது என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல்ஸ்.